பக்திக்லீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்திக்லீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த எத்தனையோ விஷயங்களை எல்லாம் நான் இறையருளாலும் குருவர்களாலும் பேசி வருகின்றேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது சனி பயிற்சி சமீபத்தில் நம்ம கடந்து போயிடுச்சு. அந்த சனி பயிற்சி கூட விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியாகத்தான் கடந்து சென்றிருக்கிறார். நாலாம் இடம் அர்த்தாசிரம ஸ்தானம்னே இதை சொல்லுவாங்க. பத்தாம் பார்வை, பத்தாம் பார்வை மிக கெடுதலான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னென்றால் சனி பயிற்சி நம்மை கடந்து போயிடுது. அதாவது மற்ற வருடத்தை பொறுத்த வரைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் இரண்டரை வருடம் ரெண்டு வருடம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். ஏனோ இந்த 2023 மூன்று வருட காலம் சனி பகவானுடைய கர்மாவுக்கேற்ற பலனை தர காத்திருக்கின்ற. சற்று கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க, நிதானம் இருங்க. அதே நேரத்தில் அச்சப்படாதீங்க, பயம் தேவையில்லை. காரணம் என்னென்னா தப்பு செய்கிறவனும் தவறு செய்கிறவனுக்கும் தவறான பாதையை நோக்கி நகரவனுக்கு தானே பயம். நம்ம நல்லவங்களாச்சு, இதுவரை தவறு செய்தாலும் கூட அந்த தவறை திருத்திக் கொள்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் தருவார். அதைத்தான் செவ்வாய் பயிற்சி என்று சொல்கின்றோம். கிட்டத்தட்ட 40-50 நாட்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் நம்ம இருக்கிறோம். சனி பகவானுடைய கடும் பத்தாம் பார்வையுடைய மிக கெடுதல் இருந்து நம்மை காக்கின்ற ஒரு ரட்சகன், ஒரு கவசம் செவ்வாய் என்று தான் நான் சொல்லுவேன். செவ்வாய்க்கு நான் இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் தருவதற்கு காரணம் என்னென்னா, நிறைய காரகத்தன்மை மிக்கவன், ரத்தகாரகன் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளுக்கான ஒரு காரகத்தன்மை மிக்கவன் சொல்லுவாங்க, பூமிகாரகன் சொல்லுவாங்க. எல்லாத்த விட சிறப்பு புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை மிக்கவன். ஒரு மனிதன் வெற்றி நோக்கி நகர வேண்டுமானால், இழந்ததை திரும்ப பெற வேண்டுமானால் புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம் பிறரை புரிந்து கொள்வதை விட நம்மை பிறர் புரிந்து கொள்வதே நம்முடைய வெற்றிக்கு வழி. அப்படி நடந்தவன் வாழ்க்கை தான் வெற்றி நோக்கி நடந்திருக்கு. அப்படி நடந்தவர் வாழ்க்கையை தான் வெற்றி எளிதில் வசப்படுத்தி இருக்கின்றார்கள். அதுதான் வாழ்க்கை, அதுதான் நம்ம கையில் ஒரு 1000 ரூபா பணம் இருந்தால் நெஞ்சை நிமிந்திட்டு போகிறோம்ல, அதுதான் வாழ்க்கை. நம்முடைய நமக்கு ஒரு பலம் எது? பணம் மட்டுமே பலமா, புகழ் மட்டுமே பலமா? இல்லைங்க. பலம் என்பது மனோபலம் மட்டும் கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு நேரத்தில் செதிஞ்சு போச்சு அனுபவத்தில். பலம் என்பது தெய்வ பலம் மட்டும்தான். அந்த வகையில் குலதெய்வத்தினுடைய பலம் மட்டும்தான், பித்திருக்களுடைய பலன் மட்டும்தான், நல்ல தசாபக்தியுடைய பலன் மட்டும்தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் விசகம் 4 அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி, அதாவது 12/3/2023 ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா 9/5/2023 வரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 59 நாட்கள் வரை மிதுனத்திலேயே இருப்பார். அற்புதமான ஒரு காலகட்டங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் பார்வையினுடைய கெடுதலிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம். அர்த்தாசிரம சனியினுடையிலிருந்து பாதிப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு. நாலாம் இடம் அர்த்தாசிரம ஸ்தானமாக இருந்தாலும் கூட, அது தொழில் ரீதியாக குடும்பத்தை பாதித்தாலும் கூட, அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் தருகிறார். இந்த 59 நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வீர்களானால் வெற்றி எளிதில் வசப்படும். மற்றதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இதுவரை உங்கள் வாழ்க்கை மதில் மேல் புனையாக இருந்தாலும் கூட ஒரு தெளிவான ஒரு முடிவை நோக்கி நகர்வீர்கள். அது எப்படிங்கிறது இப்போ நம்ம சோழி பிரசன்னம் பார்க்கலாம். விருச்சிகம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4 அனுஷம் கேட்டேன். விருச்சிக ராசி ஆன்மீக சகோதர சகோதரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான். ஐயோ சனி பகவான், நம்ம நிறைய எதிர்பார்த்துருந்து காத்திருந்தோமே, இலவு காத்த கிழியாக போய்விட்டதே என்றெல்லாம் கவலைப்படாதீங்க. சனி பகவானை பொறுத்தவரையும் கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர் தான். கவலைப்படாதீங்க. நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிட்டிங்க, நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டிங்க, நிறைய துன்பங்களை சந்தித்து விட்டீங்க, அனாதையாக போய்விட்டோமே என்றெல்லாம் கலங்கி நின்றீர்கள். அதெல்லாம் மாறும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அர்த்தாசிரம சனி சாமி, இப்பெல்லாம் கவலைப்படாதீங்க. இடிமேல் இடி விழுந்தாலும், அடிமேல் அடி விழுந்தாலும் தன்னம்பிக்கை, ஒரு தெய்வ சக்தி துணை, அப்போ தான் நீங்கள் தர்மமாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், மனசை சிதற விடாமல் இருக்கணும். அதை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் இந்த 59 நாட்கள். இந்த 59 நாட்கள் மட்டும் நீங்கள் சரியாக கவனமாக இருந்துட்டீங்கன்னா, இந்த 2.5 வருடம் என்ன 3 வருட காலம் சனி பகவானுடைய அர்த்தாசிரம சனியுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம். சகோதரிகளே, கவலைப்படாதீங்க. நம்ம கவலைப்பட்டோ கண்ணீர் சிந்தியோ நம்முடைய துயரத்தை துன்பத்தை யார்கிட்ட சொல்லியெல்லாம் ஆறுதல் கிடையாது. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மழை கொட்டும், 60%, 80%லாம் கிடையாதுங்க. என்னுடைய அனுபவம் ஜோதிட சாஸ்திரம், அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் சோழி பிரசன்னம்,
பிரசன்னம் என்னாலே இப்போதாங்க சோழி சொல்லுது, சோழி பொய் சொல்லார். காரணம்னா அமிர்தம் கடையும் பொழுது ஆளுகால விஷத்தை வெளியில் வருது, சிவன் அருந்தி தன்னை உலகை காத்தார், சங்குவும் வந்ததுங்க அதில், மகாலட்சுமியும் வந்தாங்க, காமதேனுவும் வந்ததுங்க, கற்பக விஷமும் வந்ததுங்க, சந்திரனும் வந்தான், நன்மையோடு தீமையும் கலந்து தான் அந்த ஆழகால விஷமும் வந்தது. அப்படி வந்தும்போது கூட எல்லோரும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் என் தந்தை சிவபெருமான் அந்த விஷம் அருந்தி உலக நலனுக்கு வேண்டி அந்த விஷத்தை அருந்தினார். ஆதிசக்தியாம் பராசக்தியை கண்டதிலே தடுத்தனால அவளுக்கு நீலகண்டின் பேர், அவருக்கு நீலகண்டன் பேர். எத்தனை பேர் சிவன் ஒருவன் விஷம் அருந்தினான், ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எத்தனை விஷத்தை அருந்து கொண்டிருக்கிறோம். நண்பனாக மனைவி கூட சமயத்தில் விஷமாக போயிடுறாங்க, கணவன் கூட விஷமாக போயிடுறான், உறவினர் கூட விஷமாக போயிடுறான், பெற்ற தாய் தந்தையரே நமக்கு எதிராக இருக்குன்னு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த விருத்தியத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். அதாவது சுவரை வைத்து தான் சித்திரம் வரையணும்னு சொல்லுவாங்க, ஒரு அற்புதமான பழமொழி தானே. அதாவது ஆசைப்படுங்கள், தப்பு இல்லை, அதீத ஆசை ஆபத்தில் முடிஞ்சிடும். தேவையற்ற ஆசை உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இந்த காலகட்டத்தில் அடிமையாகாது. ஏன்னா வருகின்ற ராகு கேது பயிற்சி நான் இப்போவே சொல்ல முடியும், வருகின்ற ராகு பயிற்சி காலகட்டத்தில் சற்று கவனமாக இருக்கணும். அப்படி எச்சரிக்கலை என்றால் தீராத துன்பம் பழிவாவனுக்கு ஆட்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எச்சரிக்கை செய்ய வேண்டிய என் கடமை தானே. பத்தாம் பார்வை மிக கெடுதல்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த பத்தாம் பார்வை தவறான பாதையை நோக்கி நம்மை நகர்த்திவிடும். தவறான ஒரு பழக்க வழக்கம், தவறான எண்ணம், தீய செயல்கின்ற பெண்கள் வலையில் நம்ம சிக்க வைத்துவிடும். தீய எண்ணமும் பொறாமல் நம்மளை ஏமாற்றுவதற்கே காத்திருக்கின்ற வாய்ப்புலகின்ற ஓனாய் மாதிரி இருக்கின்ற மனிதர்களோடு கொண்டு போய் நம்ம சேர்த்துரும். அப்புறம் அழுது கதறுவதால் எந்த பலனும் இல்லை. பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல திறமை இருக்குது, காத்திருங்கள். எப்போ இந்த 2.5 மாதம், இன்னும் ஒரு 2.5 மாதம் காத்திருந்தால் குருவினுடைய பயிற்சி விருச்சிக ராசிக்கு அற்புதமாக அமையும். அதோடு கூடிய இந்த செவ்வாய், செவ்வாயினுடைய சிறப்பே புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை மிக்க வந்தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது அர்தாசம சனியை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவான். கவனமாக பொறுமையாக உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்தீங்கன்னா வெற்றி வசப்படும். அது மட்டும் கிடையாது, பூமிகாரகன்னு சொல்லுவாங்க, பொன்பொருள் சேர்க்கை, இடம் வாங்குறது, வாங்கிய இடத்தை கட்டி முடைப்பது, வெளிநாடு யோகத்தை தருவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை. வெளிநாடு போயிருந்தாலும் கூட நான் வெளிநாட்டில் இருக்கேன்னு சொன்னால் கூட பெருமைப்பட முடியல, சம்பாதிக்க முடியல, நிலையில்லாத வேலை, அங்கே போய் வேலை பறி போச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்ணீர் சிந்திய ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டில் வெற்றி பெறுவீர்கள், நிம்மதி பெறுவீர்கள், சேர்த்து வைங்க. நம்ம வெளிநாட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு காசுங்க அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காதிங்க, உங்கள் தேவைக்கு வைத்திருங்கள். நீங்கள் வரும்போது மகாராஜாவாக வாங்க, பிறரை எதிர்பார்த்துலாம் வராதிங்க, எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. பெத்த தாய் தந்தையாக இருந்தாலும் கவனமாக இருங்க, மனைவியிடம் கவனமாக இருங்கள், கணவனிடம் கவனமாக இருங்கள். இத்தனையும் நான் ஏன் சொல்கிறேன்னா, பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் என்னை வந்து சந்தித்திருக்கிறார்கள். ஐயோ, பெற்றோர் பேச்சை கேட்டு என் கணவன் என்னை கொடுமைப்படுத்துகின்றாரே, என்னை புரிந்து கொள்ளவில்லையே. அந்த அம்மா அப்பா பேச்சை கேட்டு என் மனைவி என்னை புரிந்து கொள்ளாமல் குழந்தை பேருக்காக சென்றவர் இன்னும் திரும்பி வரலையெல்லாம் கவலைப்படுறாங்க. யார் பேச்சை நான், அதாவது கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் ஒரு அந்நியுன்னி அற்புதம். சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஒரு பாகத்தையே கொடுத்தார், மகாவிஷ்ணுவை பொறுத்தவரைக்கும் இதயத்தில் இடம் கொடுத்தார், பிரம்மாவை பொறுத்தவரைக்கும் நாவல இடம் கொடுத்தார். இதெல்லாம் காரணம் என்ன, பெண்மையை சிறப்பிப்பதற்காக தான். எவனொருவன் ஒரு பெண்மையை, ஒரு மனைவியை மதிக்கவில்லை என்றால் அந்திம காலத்தில் கடுமையான வேதனையை சந்திப்பான். கணவனை உதாசீனப்படுத்துகின்ற ஒரு பெண் தன்னுடைய கடைசி காலத்தில் அனாதை போன்ற ஒரு நிலையை அனுபவிப்பார். இன்றைக்கி நம்ம பெற்றோர்லாம் இருப்பாங்க, அவங்க சுயநலத்துக்காக பயன்படுத்துகிற பெற்றோர் தான் இன்றைக்கி பாதி பேர் இருக்காங்க. தம் பொண்ணு நல்லா இருக்கணும், தம் பையன் நல்லா இருக்கணும், இந்த ஒரு காலமெல்லாம் போய்விட்டது. கல்லாராளம் கிழவன், புல்லாராளம் புருஷன் என்று இந்த காலமெல்லாம் மறைந்து விட்டது. இதெல்லாம் நான் ஜோதிட ரீதியாக சொல்கிறேன். அது ஏன் சொல்லனா, விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அர்தாசம சனி, இந்த அர்தாசன சனி காலத்தில் கணவன் மனைவி பிரிவு புரிந்து கொள்ளாத தன்மை இல்லாதனால நிறைய பாதிப்புகளை எல்லாம் சந்தித்து வந்தீர்கள். கவலைப்படாதீர்கள், செவ்வாய் துணை இருப்பதனால அரசு வேலை கிட்டும். அரசை பொறுத்த வரைக்கும், அரசு துறையை சார்ந்த வரைக்கும் இராணுவம், தீயணைப்பு துறை போன்ற அதிகாரம் படைத்த பதவிகளை நோக்கி நகர்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் அமைத்து தருவார். நிலப்புலன்கள் எல்லாம் வாங்குவீங்க, அந்த நிலப்புலனில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் தீரும். தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கூட தலைமிருந்து வருகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை. உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை ஓட ஓட விரட்டியவர்கள் கூட உங்களை புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல தன்மை இந்த காலகட்டத்தில் தரும். நீண்ட தூர பயணத்தில் தோல்வி, நீண்ட தூர பயணத்தில் வெற்றி இல்லை, நீண்ட தூர பயணத்தில் சேமிப்பு இல்லாதவர்கள் கூட நீண்ட தூர பயணத்தில் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிலநிலை. தெரியாதனமாக கையெழுத்து போட்ட சாமி, அதுக்கு நல்லா வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் என்று கலங்கி நின்றவர்கள் கூட
தன் தவறை உணர்ந்து அவர்கள் உங்களை நோக்கி வருகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை. பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்கின்ற சூழ்நிலை. பிள்ளைகள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கு. என்னை பொறுத்தவரை விருச்சிக ராசி காலத்தில் பெற்ற பிள்ளைகளுடைய படிப்பில் கவனமாக இருங்க. அவங்களுடைய நடவடிக்கையில் சற்று எச்சரிக்கையாக இருங்க. ஏனோ தானோ இருந்துட்டு பின்னால் கண்ணீர் சிந்தாதீர்கள். நீண்ட தூர பயணம் போங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுங்க. தெய்வ நம்பிக்கை இல்லையென்றால் நல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுங்க. குருவும் சரியாக அமையவில்லை என்றால் நல்ல நூல்களை படியுங்கள். ஆன்மீகம் சார்ந்த அற்புதமான நூல்களை ஞானிகளும் மகான்களும் எழுதி வைத்திருக்கின்றார்கள். நீண்ட தூர படங்களை அமைதி நோக்கு போங்க. அமைதி வேலும் அமைதி வேல் என்று தவறான பழக்கத்திற்கு அடிமையாகி விடாதீர்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பத்தாம் பார்வை மிக கெடுதலாக இருந்தாலும் கூட இதை நன்மையாக பார்வையாக மாற்றித் தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்க. என்னை பொறுத்த வரைக்கும் துன்பங்களும் துயரங்களும் நம்ம இப்போ நான்கு திசையில் தாக்கிய பொழுது கூட உடலால் வலிமையிழந்துவிட்டாலும் கூட கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டாலும் கூட வெற்றி அடைந்தவர்களையெல்லாம் நான் சந்தித்திருக்கின்றேன். மன திடம் மன தைரியத்தை உடையவர்களெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் தான். குறிப்பாக ஆண் பெண் இரண்டு பேருமே விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்களாக எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை அசால்ட்டாக தூக்கி போட்டு போகக்கூடியவர்கள். கவலைப்படாதீர்கள். ஒரு நல்ல நான் சொல்கிறேங்க, ஒரு ஆன்மீகவாதி சொல்கிறேன், ஒரு தேவி உபாசகன் சொல்கிறேன், விருச்சிக ராசி ஆன்மீக சகோதரர் சொல்ல கவலைப்படாதீங்க. கண்ணீர் சிந்தாதீர்கள். இதுவும் கடந்து போகும். இந்த நாலாயிரம் இடம் அர்த்தாசமஸ்தானமாக இருந்தாலும் கூட வெற்றியை நோக்கி நகர்வீர்கள். உன்னதமான அற்புதமான இடத்தை நோக்கி நகர்வீர்கள். ஒரு அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஜோதிடம் விதி இப்படி தான் இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. மதியால் ஜெயித்தவர்களை நான் நம்ம வாழ்வு சந்தித்திருக்கிறேன். உன் வாழ்க்கை இவ்வளோதான்ப்பா, 11 வயசில் இவன் செத்து போயிடுவான் அப்படின்னு சொன்ன பொழுது கூட சிவனை மதியினால் சிவனை கட்டிப்பிடித்து அந்த காலத்தை வென்ற இவர்களே நாம் சந்தித்திருக்கின்றேன். அதாவது முன் வாழ்க்கை காமமாக இருந்து பின் வாழ்க்கை அற்புதமான ஒரு நிலையை அடைந்த மகான்களையெல்லாம் நான் சந்தித்திருக்கின்றேன், படித்திருக்கின்றேன், பார்த்திருக்கின்றேன். கவலைப்படாதீங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனி நாலாம் இடம் அர்த்தாசிரம ஸ்தானம் பத்தாம் பார்வை கெடுதல் தரக்கூடியது மாற்றுகின்ற ஒரு வல்லமை ஒரு கேடயம் ஒரு ரட்சகன் செவ்வாய் இருப்பதனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எனக்கு ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. உடல் ரீதியாக கவனமாக இருங்க, மன ரீதியாக கவனமாக இருங்க. ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா சந்திரன் சற்று சங்கடத்தை தருகின்றார், மனசை அலைபாய விடுகின்றார், மனசை தவறான பாதையை நோக்கி அழைத்து சென்றுவிடுவோம். எனக்கு பயமாக இருக்கின்றது. அவசரப்பட்டு தவறான முடிவை எடுத்து விடுவீர்களோ என்ற பயம். ஒன்றுக்கு இரண்டுக்கு இரண்டுக்கு மூன்று முறை யோசியுங்கள். அதாவது விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லை, விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. அமைதியாக பொறுமையாக வசப்படுத்தி விடுங்கள். சொல்வாங்க கிராமத்தில் திருமணம் ஆனதுக்கப்புறம் தலையெண்ணெய் மந்திரம் ஸ்டாயா அப்படிம்பாங்க. தலையெண்ணெய் மந்திரம் என்பதெல்லாம் தலைக்குள்ள ஒரு தாயத்து சக்கரம் இதெல்லாம் இல்லைங்க. தலையெண்ணெய் மந்திரம் என்பது கணவனை வசப்படுத்துகின்ற. ஏன் தன் கணவனை தன் வசப்படுத்துறது என்னங்க தப்பு இருக்குது? தன் மனைவியை தன் வசப்படுத்துறது என்னங்க தப்பு இருக்குது? ஏன் மாடுங்க, ஏன் கண்ணுக்குட்டிங்க, ஏன் வீட்டில் பாதுகாப்பாக வச்சுக்கல என்ன தப்பு இருக்குது? ஏன் போல நான் பாதுகாத்து வைக்கிறதுல என்ன தப்பாக இருக்குது? அந்த வகையில் உங்கள் சொத்துங்க உங்கள் கணவன், உங்கள் சொத்துங்க உங்கள் மனைவி. மூன்றாவர்களை தொடுவதற்கோ நெருங்குவதற்கோ அடைவதற்கோ முயற்சித்து விட்டாதீர்கள். ஒரு மனிதன் நாட்டை வெல்லலாம், புகழை அடையலாம், எதை அடைந்தாலும் மனைவி அந்த ஸ்தானம், எதை இழந்தாலும் மனைவி இழந்து விடக்கூடாது. மனைவியை விட்டு கொடுத்து விடக்கூடாது, கணவனை விட்டு கொடுத்து விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும். உங்கள் வாழ்க்கை இல்லறம் நல்லறமாக மாறுவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையை செவ்வாய் தருவதனால பயமே வேண்டாங்க. இந்த 58 நாட்கள் 59 நாட்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெற்றி அடைய வேண்டும். அதைத்தான் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு தருகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டு விஷயம், உடலு மனசு ரெண்டையும் சற்று கவனமாக இருந்து விட்டால், இந்த 51 நாட்களில் மட்டும் கவனமாக இருந்து விட்டால், வருகின்ற காலம் வசந்தமான காலகம், பொன்னையும் பொருளையும் குவிக்கின்ற ஒரு காலம். செய்ய வேண்டியது ரெண்டே ரெண்டு தான். இதை வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அமைதியாக வச்சுக்கலாம்னு சொல்லணுன்னா இதை வைத்துக்கொள்வதற்கான சூழ்நிலையை ரெண்டு பேரும் தரப்போகிறாங்க. அதுதான் முருகன். செவ்வாயினுடைய கடவுளாக இருந்தாலும் கூட, செவ்வாய்க்குரிய தெய்வமாக இருந்தாலும் கூட, அந்த அங்காரக பதவியை தந்தவனியனும் மகா கணபதி. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், விருச்சிக ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியதுக்கெல்லாம் உங்களெல்லாம் தெரியும். திருச்சி மலைக்கோட்டையை தெரியும். அந்த மலைக்கோட்டையிலே உச்சியிலே அமர்ந்து நம் வாழ்வை உச்சாணி கொம்புக்கு கொண்டு போய் வைக்கக்கூடியவன் தான் உச்சி பிள்ளையார். இந்த ஆலயத்துக்கு உள்ள ஒரு சிறப்பு என்ன, படி தான். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பே உச்சி பிள்ளையார் தான். காவிரியை தந்த கருணை வல்லல் மகா கணபதி குடியிருக்கின்ற ஒரு அற்புத ஸ்தலம் தான் திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி சன்னிதானம். இந்த உச்சி பிள்ளையார் ஆலயம் சென்று மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க. சரி, இங்கே வர முடியல, வெளிநாட்டில் இருக்கேன்னா உங்கள் இருக்கிற இடத்துலேயே இருந்து மகா கணபதி தியானம் பண்ணுங்க. ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. இது மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம்.
இந்த விருச்சிக ராசியில் அர்த்தாம சனிபியினுடைய பாதிப்பிலிருந்து நாலாம் இடமாகிய அர்த்தாசிரம ஸ்தானத்திலிருந்து பத்தாம் பார்வையிலிருந்து நம்மளை காக்கின்ற செவ்வாய் துணை தருகின்ற புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை மிக்க அது மட்டும் கிடையாது அரசு சார்ந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அறிவும் திறமைக்கேற்ற ஒரு வேலையும் சூழ்நிலையும் அமைத்து தருவாய். இந்த செவ்வாய் பயிற்சி 59 நாட்கள். அதோடு கூடிய திருத்தணி உங்களுக்கு எல்லாம் தெரியும், அறுபடை வீட்டில் ஒரு வீடு, அந்த திருத்தணியிலிருந்து அகூர்னு ஒரு இடம் இருக்குங்க, சோழிங்கர் போகிற வழியில் இடையில் அந்த அகூர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி இடது கை பக்கமாக கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்கே மாயமுனேஸ்வரர் உடனுடைய சிவகாமி அம்மனுடைய ஆலயம், அந்த ஆலயத்திலே பஞ்சமுக பிரத்யேகர என்று சொல்லக்கூடிய அதர்வண பத்திரகாளியாகிய என் அன்னை வராசக்தி விஷ்ணு ரூபமாக விஷ்ணு பிரத்யேகராக காட்சியளிக்கின்றார். வலது கையிலே சக்கரமும் இடது கையிலே சங்கும் தாங்கி அற்புத வடிவம். இந்த ஆலயத்தின் சிறப்பு அம்பாளுக்கு சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து குறைந்து கொள்வதற்கும் செவ்வாயினுடைய அருளாட்சி பெறுவதற்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த அம்மனுக்கு 54 108 எலுமிச்சம்பழ மாலையை இடையில ஒவ்வொரு வெற்றிலையை வச்சு கோத்து மாலையாக அணிவிப்பீர்கள். ஆனால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வசப்படுத்தி விருச்சிக ராசிக்கு ஒரு சிறந்த 59 நாட்களை அற்புதம் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைத்து தரும்.